கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை எதிரில் உள்ள வரசதி விநாயகர் சிவசக்தி ஆலயத்திற்கூட நன்னீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை எதிரில் உள்ள வரசதி விநாயகர் சிவசக்தி ஆலயம் கடந்த 1982 கட்டப்பட்டு அந்த பகுதி மக்களின் பல்வேறு குறைகளை தீர்க்கும் திருக்கோவிலாக அமையப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. விழாவையொட்டி புதிய ஆலய பரிவார தெய்வங்களாகிய துர்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, அரச மரத்தறி விநாயகர், நாகர், லிங்கோத்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பாலமுருகன், காலபைரவர், ஸ்ரீபக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ தர்மசாஸ்தா, நந்தி பகவான், முஷிக வாகனம் மற்றும் நவகிரக மூர்த்திகளுடன் மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால பூஜைகள் துவங்கி 5 கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா கணபதி, ஸ்ரீருத்ர ஹோமங்கள் செய்யப்பட்டு மகா பூர்ணாகிதி தீபாராதனை செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வரசக்தி விநாயகர் சிவசக்தி ஆலயம் சிங்கநல்லூரில் உழவர் சந்தைக்கு முன்பு பாலாஜி நகரில் இந்த கோவில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக நிகழ்வு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் எல்லோருடைய ஆசியாலும் வாரி வழங்கிய வள்ளல்களுடைய ஆதரவோடும் மிக அழகாக மிக சிறப்பாக இறைவனுடைய ஆசியோடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்குது. எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அதற்கான எல்லா வரமும் நலமும் கிடைக்கும். ஆனால் இந்த தெய்வத்துக்கு ஒரு அபூர்வ சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லாரும் போல அன்போடும் ஆதரவோடும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ வைக்கின்ற அற்புத தெய்வம். இங்கே இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் இங்கே மதம் அது மட்டும் இல்லாத மனது தான் மதமாக இருக்கின்றது. இந்த இறைவனுக்கு எல்லோரும் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, எங்கள் நிகழ்ச்சியில் வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வேலையை கொடுங்கங்கிற அளவுக்கு உண்மையாகவும் உறுதியான தெய்வமாக நாங்கள் அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு கேட்டால், நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் நினைவில் கூற வேண்டியவர்கள் இந்த திருக்கோயிலை உருவாக்கிய பெருமக்கள், அவர்கள் இன்று தெய்வமாக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் தெய்வமாக வழிபடுகின்ற நேரம் இது. ஏனென்றால் அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கான ஒரு அற்புதம்தான் இந்த திருக்கோயில்கள். நாம் நமது காலத்தில் வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து ஓங்கி இருக்கின்ற சூழலில் இது போன்ற ஆலயங்களை நாம் உருவாக்கி வைப்பதுதான் நாம் வாழ்ந்த காலத்திற்கு ஒரு பெருமை. அந்த பெருமை நம்முடைய சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும். இந்தியா ஆன்மீக பூமி, உலகிலேயே எந்த ஒரு நோய் நொடிகள் வந்தாலும் இந்தியாவை தாக்க முடியாது, தாக்க செயல்பட முடியாது என்பதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்த இறையொருள் இங்கு நிறைந்திருக்கின்றது. இங்கே எங்கள் தலைவர் பெருமாளை அவர்கள், அதுபோன்ற எங்களுடைய செக்ரட்டரி திரு நாராயணன் அவர்கள், எங்களுடைய பொருளாளர் திரு பெரியசாமி அன்னார் அவர்கள், திரு கேஜி அன்னார் அவர்கள் இவர்கள், அதோடு திரு கோவிந்தசாமி, இப்படி பேர் சொல்லிகிட்டே போனால் எல்லாருமே. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, ஒன்று கேட்டால் 9 இல்லை, 900 இல்லை, 900,000 இல்லை, 9 கோடி மனதோடு வாங்கி தந்து எங்களை இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இணைந்து எல்லோருக்கும் நாங்கள் இந்த தெய்வத்தை உருவாக்கியிருக்கிறோம். எங்களுடைய பகுதி வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த தெய்வத்தினுடைய வழிபாடும் இதனுடைய சக்தியும் உலகெங்கும் பரவ வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வும் வளமும் நிறைவாக பெய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கோயிலை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் தெய்வங்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் தர வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.